வெல்கம் டு ஹோமன்ஸ் பை நிஷா. என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆரோக்கியமான பிரண்டை துவையல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். பிரண்டையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கையில் வந்து நம்ம எண்ணெயை அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கை வந்து அரிக்காது. ஃபஸ்ட்டு நீட்டாக இருக்க பிரண்டையை வந்து கணு கணுவாக உடச்சிக்கலாம். உடைக்கும் போதே இது போல் நமக்கு தோல் வந்து உறிஞ்சி வந்துடும். அது வரல அப்படின்னாலும் பரவாயில்ல. அதை திரும்ப நம்ம ரெண்டாக உடச்சி இப்படி இழுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க நார் வந்துடும். இல்லைனா இன்னொரு மெத்தட் வந்து நீங்கள் கத்தி எடுத்து பிரண்டையில் இருக்க அந்த நாலு புறமும் நம்ம அந்த எட்ஜஸை மட்டும் நம்ம சீவி எடுத்துக்கணும். குஞ்சு பிரண்டையாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் தோல் எடுக்காமல். இந்த பிரண்டையில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது, எலும்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக்கும், இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால பல்லுக்கு வந்து ரொம்பவே நல்லது, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட செரிமான பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் கொழுப்பையும் வந்து இது வந்து குறைக்கும். இப்போ வந்து வாணலியில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இதில் உளுத்தம்பருப்பு ஒரு பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்தாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். உளுந்து வந்து சிவந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு பூண்டு, கொஞ்சமா பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமா புளி. இது கூட வேற என்னென்ன சேர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, விருப்பப்பட்டா இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்மளோட ஆப்ஷனல் தான். இப்போ இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை சேர்த்துக்கலாம். பிரண்டை வந்து கலர் மாறணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பிரண்டையை வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஞாபக சக்தி வந்து அதிகமாக வளரும். எலும்பு முறிவு மட்டும் இல்லை, எலும்பு வளர்ச்சிக்கும் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிறு வந்து உபசமாக இருக்கிறதுக்கு, ஆஸ்துமாக்கு, வாயு பிடித்தல், இது எல்லாத்துக்குமே பிரண்டை வந்து ஒரு நல்ல அருமருந்தாக இருக்கும். பிரண்டை எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறது நல்லா ஆறியிருக்கு, அது கூடவே சேர்த்து உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ரொம்பவே ஆரோக்கியமான பிரண்டை துவையல் வந்து ரெடியாகிடுச்சு. இந்த பிரண்டை துவையில் வந்து சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நம்ம இட்லி தோசைக்கும் கூட தொட்டு சாப்பிடலாம். இப்போ இந்த பிரண்டையும் கருப்புளுந்தையும் வச்சு ஒரு சின்ன வார்லி டிசைன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.